இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் இப்போ திருப்பி விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து முதல்ல எடுத்தோடனே வந்து சூப்பரான ஒரு ரொமான்ஸ் சீன் வந்துச்சு, கத்தி அண்ட் காயத்ரிக்குள்ளே அவங்க எப்படி படிப்படியாக நெருக்கமாக வராங்க அப்படிங்கிறத வச்சு. சாப்பிடல அப்படின்னு பொய் சொல்கிறாரு கத்தி. அதுக்கு வந்து காயத்ரி வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க, நீங்கள் சாப்பிட்லன்னு எனக்கு தெரியும், பொய் சொல்லாதீங்க, எங்கள் அண்ணன் எனக்கு பிரியாணி வேண்டியதாக நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் கத்தி வேற கிண்டலாக, நீங்கள் ஏன் எப்பயுமே சிரிச்சா கூட சோகமாக இருக்க சோனியா அகர்வால் மாதிரி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அப்புறம் கடைசியில் பாதியாக வந்து பிரியாணியை பிரித்து ஒரே இலையில் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. அதில் சிக்கன் பீஸு, அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் வந்து கத்தி எடுத்துக்கிறாரு. அது காயத்ரி சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நடுவில் வேணால் நான் தலையணை போடணுமா போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா தூங்கும் போது நடுவில் தலையணை போட்டு கத்தி தூங்குறத வச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நெருக்கமாகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சனையான சைடில் வந்து பார்த்தோம்னா, சிதம்பரம் வந்து ஓவராக வந்து சீன் போட்டு ரொம்ப சோகமாக இருக்க மாதிரியெல்லாம் ஆக்ஷனை கொடுத்தோடனே நாச்சியார் வந்து இல்லைண்ணே எனக்கு எனக்கு வந்து எல்லாமே ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வடிவு வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ட்ராமாவை போட்டோடனே இல்லை இல்லை நான் என் பொண்ணை தரத்துக்கு சம்மதம், எனக்கு ஐஸ்வர்யாவை நான் வந்து முத்துராஜுக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் அவங்களாம் சந்தோஷமாயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு மாயன் செம்ம கடுப்பில் இருக்காரு. மகா கூட சண்டை வேற போடுறாரு. போட்டுட்டு ஓ மனசுக்கே தெரியும் ஐஸ்வர்யா வந்து சூழ்நிலையால் தான் ஒத்துக்கிட்டா அப்படின்ட்டு. இந்த கல்யாணம் சரியா, இந்த கல்யாணம் நடக்கிறது நல்லதா அப்படின்னு நீயே யோசிச்சுக்கோ, அவள் வாழ்க்கையை நீயும் சேர்ந்து கெடுத்துடாத, நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயன் சொல்கிறாரு. அதுக்கு நடுவிலே வேற மகா வந்து நீ இந்த கல்யாணத்தில் ஏதாச்சும் பண்ண அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக உன்ட்ட ஆயுசு பூரா பேச மாட்டேன் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, கல்யாணத்தை என்ன திருப்பம் வரும், இந்த நகை பிரச்சனை என்னாச்சு, வீட்டு பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. ஓ கண்டிப்பாக இன்னும் ஒன்று ரெண்டு வாரத்துக்கு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் ரொம்ப சீரியஸாக அதே சமயத்தை இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, கத்தி காயத்ரி ஜோடியை பற்றி அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க கதிர்முல்லை ஜோடி மாதிரி கத்தி காயத்ரி கத்தி காயத்ரினு திருப்பி திருப்பி சொல்லாதீங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது எங்களுக்குலாம் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.